சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டி எக்ஸாமினேஷனுக்கான இலவச மாதிரி தேர்வு டெஸ்ட் நம்பர் 4 இந்திய தேசிய இயக்கத்துடைய கடைசி சாப்டர் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் டேபிள் பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய வகுப்புவாதம், இந்தியா வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற இரண்டு மதவாத நாடுகளாக பிரிந்ததற்கான அந்த பார்ட்டிஷன், இந்து முஸ்லீம்களுக்கிடையில் ஏற்பட்டுள்ள அந்த விரிசலுக்கு என்ன காரணம், அதான் வகுப்புவாதம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஷன், இதனால் எப்படி இந்தியா வந்து பிரிந்தது. 1905 உங்களுக்கு வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்பது வந்து ஆங்கிலேயர்களால் வந்து செய்யப்பட்ட இந்து முஸ்லீம்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சி. அதோட வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் 1940களுக்கு பிறகு பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கோரிக்கை வலிமையாக பெறப்பட்டு, அப்புறம் பிரிவினையின் போது இரண்டு நாடுகள் வந்து பிரிந்து சென்றதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முதன் முதலில் யார் முன்வைத்தார்கள் கேட்டிருக்கு, முகமது இக்பால். சரிங்க, முகமது இக்பால் என்பவர் யார் அப்படின்னா போயட் ஆஃப் ஈஸ்ட் நேஷன் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நாடுகளின் போயம், போயட் ஆஃப் ஈஸ்ட் நேஷன், கிழக்கு நாடுகளின் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இவருடைய பாடல் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்து ஹமாரா ஹமாரா என்கின்ற ஒரு பாடலை வந்து பாடியவரும் இந்த முகமது இக்பால் தான். ஸோ இவர் ஒரு கவிஞர். ஸோ முதல் முறையாக இந்த கவிஞர் இக்பால் அவர்களால் தான் இந்த பாகிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு, இமேஜின் பண்ணியிருக்காரு. 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீகுடைய ஆண்டு மாநாட்டில் தான் இக்பால் வந்து ஒருங்கிணைந்த மேற்கத்திய பாகிஸ்தான் குடியரசை வந்து காண விரும்புவதாக வந்து மேடைகளில் வந்து பேசியிருக்கிறாரு. அதுதான் பின்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1937 பம்பாய் லீக் மாநாட்டில் அந்த இரு நாடு கொள்கை என்பதை வந்து சர் வாசிர் ஹாசன் என்பவர் என்ன பண்ணுறார், அதை முழுமையாக ஆதரிக்கிறார். ஸோ முகமது இக்பால் அவர்களுடைய கருத்தில் உருவானது தான் இந்த கான்செப்ட். இங்கே வேற யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படுவர். முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1931 1947 வரை உள்ள காலகட்டங்களில் பணியாற்றியவர். ஸோ இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஸோ அதன் அடிப்படையில் 1956 பாகிஸ்தான் குடியரசாகுது. 1956 உலகிலேயே முதல் இஸ்லாமிய குடியரசு நாடான பாகிஸ்தானை அமைத்து கொடுத்தவர் முகமது அலி ஜின்னா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லியாகத் அலிகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ லியாகத் அலிகான் யாருன்னா முகமது அலி ஜின்னாவுடைய வழக்கரமாக செயல்பட்டவர். ஸோ விடுதலை அடைந்த பாகிஸ்தானுடைய முதல் பிரதமர். ஸோ விடுதலை அடைந்த பாகிஸ்தான் இன்டீரியம் கவர்மெண்ட் கிடையாது, இடைக்கால அரசுக்கு வந்து தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா. பட் வந்து விடுதலை அடைந்ததற்கு பிறகு பாகிஸ்தானுடைய முதல் பிரதமராக இருந்தவர் லியாகத் அலிகான். ஸோ முஸ்லீம் லீகை பற்றி நிறைய புள்ளிவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தீர்மானம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தீர்மானம் என்பது ஆக்சுவலாக டிராஃப்ட் பண்ணப்பட்டது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை உருவாக்கியது, ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னா முகமது சாஃபருல்லா கான் உருவாக்குனது. முகமது ஜாஃபருல்லா கான் இவர் தான் இந்த பாகிஸ்தான் தீர்மானம் என்பதை ப்ரிப்பேர் பண்ணது. ப்ரெசன்ட் பண்ணது யார் அப்படின்னா உங்களுக்கு ஃபசலுல் கான். ஸோ ஃபசலுல் கான் இங்கே என்ன கேட்டிருக்குன்னா யாரால் உருவாக்கப்பட்டது, டிராஃப்டடு அப்படின்னு கேட்கும்போது சிக்கந்தர் ஹயாத் கான் என்பவர் தான் இதற்கு சரியான விடை. ஸோ இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. பட் வந்து யாரால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதுன்னு கேட்கும்போது இவரை சொல்லலாம். பட் வந்து உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது சிக்கந்தர் ஹயாத் கான் என்பவர். ஸோ பாகிஸ்தான் தீர்மானத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணது ஃபசலுல் கான் என்பவர். ஸோ பாகிஸ்தான் தீர்மானம், இந்த தீர்மானம் தான் அவங்களுக்கு மார்ச் 23 1940 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. மார்ச் 23 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தான் பாகிஸ்தான் டே என்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு தினம் மார்ச் 23. முஸ்லிம்களின் தேசிய அடையாளமான 1940 லாகூர் தீர்மானம், இந்த லாகூர் செஷன் தீர்மானம் தான் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக முஸ்லீம் நேஷன் வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை உருவாக்கியது. அதற்கு பிறகு 1945 சிம்லா மாநாடு, சிம்லா கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிம்லா கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு என்பவரால் ஏற்பாடு செய்யப்படுது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களை வந்து இணைக்கணும், தனிநாடு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டுட்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் அந்த வேவல் திட்டம் 1945 ஜூன் 14 இந்த வேவல் திட்டம் நடைபெறுகிறது. வேவல் ஜூன் 14 நடக்குது. இல்லை ஜவஹர்லால் நேரு
பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாரும் போறாங்க, நிறைய பேர் போறாங்க. பட் இருந்தாலுமே அந்த முஸ்லிம்களுடைய இறையாண்மை கொண்ட ஒரு தனிநாடு என்பது வேண்டும் என்பதை வலியுறுத்தினதுனால இந்த சிம்லா மாநாட்டுக்கு பிறகு இந்த வேவல் திட்டம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறது, ஃபெயிலியர் ஆகுது வேவல் திட்டம். ஸோ வேவல் பிரபு தான் மவுண்ட்பேட்டன் பிரபுக்கு முந்தைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். ஸோ இந்த ரெண்டு திட்டங்களும் முஸ்லிம்களின் தனி அடையாளத்தை முழுமை பெற செய்தது, சரி. ஸோ முஸ்லீம் லீகின் ஒரே நாயகனாக ஜின்னாய் உறுதி செய்தது, இது ரெண்டுமே சரி. போத் ஒன் அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. முஸ்லிம்களுக்கு தனி நாட்டிற்கான எண்ணமானது முதன் முதலில் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் திருப்பி கேட்குறாங்க, வேற மாதிரி கேட்குறாங்க. த ஐடியா ஆஃப் செப்பரேட் நேஷன் முகமது இக்பால் என்கின்ற கவிஞரால் வழங்கப்பட்டது. வென் டிட் தி முஸ்லீம் லீக் செலிப்ரேட் பாகிஸ்தான் டே, பாகிஸ்தான் தினம் எப்பொழுது கொண்டாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொன்னமா 1956 முதன்முறையாக ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடாக 1956 மாறிய ஒரு நாடுனா பாகிஸ்தான். ஸோ 23 மார்ச் 1940 வந்து அந்த ரெசல்யூஷனை கொண்டுட்டு வர்றாங்க. பட் 43rd வருஷத்துலேருந்து பாகிஸ்தான் தினமானது செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. ஸோ 23rd மார்ச் என்பது அதற்கு சரியான ஒரு விடை. ஸோ பாகிஸ்தான் கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் முதல் காலகட்டத்திலிருந்தே, இந்த முகமது இக்பால் காலகட்டத்திலிருந்து, அதுக்கப்புறம் ரஹமது அலி என்கின்ற ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சேர்ந்த ரஹமது அலி என்பவருடைய கோரிக்கைகள் இருந்தும் பின்னாடி உங்களுக்கு 1937 பம்பாய் லீகில் நடைபெற்ற மாநாட்டில் இந்த வசீர் ஹாசன் என்பவருடைய அந்த கோட்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்பது உங்களுக்கு தெளிவு பெற ஆரம்பிச்சது. எப்போது இந்தியர்கள் துக்க நாளை அதிகாரப்பூர்வமாக அனுசரித்தனர், இந்தியன் அபிஷியலி செலிப்ரேட்டட் எ டே ஆஃப் மோன், சரிங்களா. வங்காளத்தை பிரித்தது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ 1899 வங்காளத்திற்கு கவர்னர் ஜெனரல் மாற்றப்படுகிறார். யார் அப்படின்னா புதிய தலைமை ஆளுநராக கர்சன் பிரபு வந்து நியமிக்கப்படுறாரு. ஸோ இவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சீர்திருத்தங்கள் வருது. குறிப்பாக பார்த்தா 1905 உங்களுக்கு ஜூலை மாதம் 19 வங்காளத்தை பிரிப்பதற்கான ஒரு ஆணை பிறப்பிக்கிறார், ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாரு. இதன் அடிப்படையில் 1905 அக்டோபர் 16 உங்களுக்கு வங்காளம் அதிகாரப்பூர்வமாக அது வந்து பிரிக்கப்படுகிறது. வங்காளத்தை பிரித்து ரெண்டு தனித்தனி பிரதேசங்களாக பிரிக்கிறாங்க. அப்போ அஸ்ஸாம் போன்ற பகுதிகள் அந்த பகுதிகளையும் பீகார் போன்ற பகுதிகளையும் ரெண்டாக பண்றாங்க, பிரிக்கிறாங்க. வங்காளத்தை பிரித்து அஸ்ஸாமுக்கு ஒரு பகுதியும் பீகாரோட ஒரு பகுதியும் இணைத்து விடுறாங்க. ஸோ இது வந்து இந்து முஸ்லீம்களை பிரிப்பதற்கான ஒரு எண்ண ஓட்டமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடி கல்கத்தாவுடைய ரோடுகளில் அணிவகுத்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் சுதேசி இயக்கம் என்பது என்னது பங்கெடுக்கப்படுகிறது. ஸோ துக்க நாள் டே ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உங்களுக்கு அக்டோபர் 16. ஜின்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது நேரு ஒரு போராளி என்று குறிப்பிட்டவர் யார், சர் முகமது இக்பால் என்கின்ற அந்த புலவர் தான். வேற இங்கே பாருங்க, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் லாஸ்ட் கிளாஸே நம்ம நிறைய பார்த்தாச்சு. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி, மகாத்மா காந்தியை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். இந்த கான் அப்துல் காபர் கான், ஸோ கான் அப்துல் காபர் கானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எல்லைப்புற காந்தி என்று அழைக்கப்படுபவர். இப்போ உள்ள ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவர். ஸோ அந்த வெஸ்டர்ன் பகுதியில் மேற்கத்திய பகுதிகளிலிருந்து முதன்முறையாக காந்தியுடைய அஹிம்சா வழியை ஃபாலோ பண்ணி போராடியதுனால எல்லைப்புற காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. எல்லைப்புற காந்தி என்று அழைக்கப்படுபவர் கான் அப்துல் காபர் கான். ஸோ வந்து குடை கித்துமார்கள், கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய குடை கித்துமார்கள், இதுவும் போன கிளாஸ்லேயே வந்துருந்துச்சு கொஸ்டின் மாதிரி. ஸோ குடை கித்துமார்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார். ஸோ 1987 இவருக்கு இந்தியாவில் பாரத ரத்ன விருது கொடுக்கப்பட்டது. முதல் முறையாக ஒரு அயல் நாட்டவருக்கு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டது இந்த கான் அப்துல் காபர் கான் என்பவருக்காகத்தான் முதல் முறையாக வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, முகமது அலி ஜின்னாயை பொறுத்தவரை எந்த கூற்று உங்களுக்கு சரின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் முகமது அலி ஜின்னா, இங்கிலீஷில் சின்ன கான்ட்ரவர்சி இருக்கு, தமிழில் ட்ரூங்கிறது தான் கேட்டிருக்காங்க. பின்னொரு கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஆங்கிலத்தையும் தமிழ்லையும் பார்க்கும்பொழுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உள்ள கொஸ்டினை பாருங்கள், இது சரின்னு வந்திருக்கணும், இது சரியில்லைன்னு இருக்கு, திருத்திக்கோங்க இந்த கொஸ்டினை. ஸோ பாருங்கள், அவர் இருநாடு கொள்கைகளுக்கான
ஆதரவாளராக திகழ்ந்தார். இது சரி. 1940 லாகூரில் நடைபெற்ற இந்து முஸ்லீம் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். இதுவும் சரி. அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறவில்லை. பெரிய பெரிய தலைவர் யாரும் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறவில்லை. ஸோ மூன்றுமே சரிதான். 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட்களும் சரி, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாகத்தான் இருக்குது. ஸோ முகமது அலி ஜின்னாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீகோட கட்சியின் தலைவராக 1930-1947 வரையிலான காலகட்டங்களில் முகமது அலி ஜின்னா பணியாற்றி இருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. ஃபாத்திமா ஜின்னான்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்க, முஸ்லீம்களுக்கான தனிநாடு என்பது முதன்முறையாக எந்த தீர்த்தமான வெளிப்பாடாக இருந்ததுன்னு கேட்டிருக்கு. ஸோ முஸ்லீம் லீகின் அலகாபாத் மாநாட்டில் தலைவர் இக்பாலின் உரை 1930 நடைபெற்ற அந்த உரையின் பொழுதுதான் அதிகாரப்பூர்வமாக அந்த தீர்க்கமான வெளிப்பாடாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் சாரண்டி கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ இந்தியா. பிரிட்டிஷ் இறையாண்மை தொடர்ந்து இந்திய சுதந்திர இந்தியாவின் மீது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ட்ரோலில் இந்தியா இருந்ததா கொஞ்சம் காலம்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இறையாண்மை இந்தியா மீது இருந்ததா அப்படின்னு கேட்டோன்னா இறையாண்மை மாற்றுவதற்காகத்தான் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சுதந்திரமே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ கூற்று வந்து இந்த இடத்துல தவறா மாறி இந்தியா மீது இறையாண்மை இல்லை. பிரிட்டிஷ் இறையாண்மையானது சுதந்திர இந்திய கவர்னர் ஜெனரலை நியமிப்பதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிரிட்டிஷ் இறையாண்மையை பொறுத்த வரைக்கும் சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் அதை வந்து நியமிச்சிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னா முதல் கவர்னர் ஜெனரலும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலும் சி ராஜாஜி. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலுங்கிற போஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒழிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க தான் சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலை நியமித்ததும் அவங்க தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சரி, இது வந்து தவறாக இருக்கு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கூற்று தவறு காரணமானது சரியாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கான இதுக்கும் விளக்கம் கிடையாது. அப்போ இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி, இறையாண்மைன்னு சாவரண்டின்னு சொல்கிறோம், இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி சுதந்திர இந்தியாவின் மீது பிரிட்டிஷ் இறையாண்மை இல்லை. காமன்வெல்த் தேசங்கள்னு சொல்லக்கூடிய நாடுகளில் இந்தியா உறுப்பினராக இருக்குது. அதற்கு தலைமை வந்து பிரிட்டன் தான், இங்கிலாந்து பேரரசு தான் தலைமையாக இருக்குது. பட் இந்தியா அந்த உறுப்பு நாடில் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காமன்வெல்த் உறுப்புலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்தியா வெளியேறினாலும் வெளியேறிக்கலாம். காமன்வெல்த் குடியுரிமை வந்து இந்திய அரசாங்கம் ரத்து செய்திருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை தான் குறிக்கும். பாகிஸ்தான் தீர்மானம் முஸ்லீம் லீகால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மார்ச் 1, 1940 சரிங்களா. முஸ்லீம் லீக் மார்ச் 1940 நிறைவேற்றிய லாகூர் தீர்மானம், அதான் பாகிஸ்தான் தீர்மானம் சொல்கிறோம். லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்ற நிலையிலிருந்து அவர்கள் ஒரு தனி நாடு என்கின்ற ஒரு நம்பிக்கைக்கு மாறுறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் முகமது அலி ஜின்னா தன்னை மட்டும் நிலைநிறுத்தி கொண்டு ஒரு பெரிய லீடராக என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. ஸோ 1940 பாகிஸ்தான் தீர்மானம் லாகூர் தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. முஸ்லீம் லீக் மாநாட்டில் யார் பாகிஸ்தான் உருவத்திற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ காலிக் உஸ் ஜாமான் அப்படிங்கிறவர் தான் சரிங்க. அவர் முஸ்லீம் லீகுடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு தேச தலைவர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தேசியவாத தலைவராக இருந்திருக்கிறார். ஜின்னாவின் இருநாடு கொள்கைக்கு வடிவமளித்த முஸ்லீம் லீகின் வருடாந்திர மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் லாகூர் செஷன் காங்கிரஸ் மாநாடு. இந்த லாகூர் செஷன் காங்கிரஸ் மாநாடை அந்த இந்த மாநாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்காளப்புலி என்று அழைக்கக்கூடிய ஃபஸ்லுல் ஹக், முகமது ஃபஸ்லுல் ஹக் என்பவர் தான் இந்த வருடாந்திர மாநாட்டை லாகூரில் ஆர்கனைஸ் பண்ணது அவர் தான், முன்மொழிந்தவர் தான். தலைவர் வந்து உங்களுக்கு பின்னாடி மாறுறாங்க, பட் வந்து முன்மொழிந்தவர் ஃபஸ்லுல் ஹக். 14 இந்தியா பிரிப்பதற்கான முன்மொழியை முஸ்லீம் லீகானது எந்த மாநாட்டில் முன்வைத்தது? இப்போ போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், பட் வந்து ஆன்சர் வந்து சேம் தான் லாகூர். பட் வந்து கேள்விகள் மட்டும் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. போன கேள்வி பாருங்க, ஜின்னாவின் இருநாடு கொள்கை அப்படின்னு முஸ்லீம் வருடாந்திர மாநாட்டை நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே முஸ்லீம் லீகு அதோட ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசல் டிவிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வைத்தது எந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, பின்னர் யார் பாகிஸ்தானுக்கான தனிநாடு இயக்கத்தை வழிநடத்தி சென்றவர் யார்? வழிநடத்தி சென்றவர் முகமது அலி ஜின்னா, அதே லாகூர் காங்கிரஸ் செஷன் தான். யார் 1940 நடைபெற்ற முஸ்லீம் லீகின் லாகூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர்னு கேட்டிருக்காங்க. தலைமை தாங்கியவர் முகமது அலி ஜின்னா. ஆனால் அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா ஃபஸ்லுல் ஹக் என்கின்ற வங்காளப்புலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்.
ஃபசலுல் ஹக், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்கு. பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான் கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தான் தான். ஆனால் அந்த பாகிஸ்தான் பின்னாடி வந்து பங்களாதேஷ் என்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய காலகட்டத்தில் இரண்டும் தனித்தனி நாடுகளாக பிரிவடையுது. ஒரே பாகிஸ்தானாக மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் வங்காளதேசம் பங்களாதேஷ்னு ஒரு புது நாடாக என்ன பண்றாங்க பிரிச்சு தள்ளுறாங்க. அப்படிப்பட்ட கிழக்கு பாகிஸ்தானுடைய தலைவர் வந்து தான் ஃபசலுல் ஹக், அதான் அவருக்கு வங்காள புலி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஜூன் 1948 இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்து பிரிட்டிஷ் அரங்கம் எப்பொழுது தீர்மானத்தை வெளியிட்டது, அதாவது இரண்டாம் உலகப்போர் முடியுது. இரண்டாம் உலகப்போர் முடிந்த உடனே இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி வருது. சர் கிளமெண்ட் அட்லி என்கின்ற ஒரு பிரதமராக வர்றாரு. ஸோ பிரதமர் கிளமெண்ட் அட்லி என்பவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் அவங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1947 என்ன பண்ணிடுறாங்க, அறிவிப்பு கொடுத்துடுறாங்க இந்தியாவிலேருந்து அடுத்த ஆண்டு ஜூன் மாதம், அதாவது 1948 ஜூன் மாதத்துக்குள்ளே இந்தியா விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் தீர்மானிச்சிருது. அப்போ பிப்ரவரி 1947 அந்த தீர்மானத்தை வெளியேற்றுறாங்க. பட் அந்த சுதந்திரத்திற்கான மசோதாவானது 18 ஜூலையில் கையொப்பமிடப்படுகிறது. இது ஒரு முக்கியமான குவஷன். 1947 ஜூலை மாதம் 18 சுதந்திர மசோதா இங்கிலாந்து அரசவையில் வந்து இவங்களுக்கு ஒப்புதல் வாங்கப்படுகிறது. ராயல் அசென்ட் 18 ஜூலை 1947. அதுக்கப்புறம் தான் August 14 அது நடைமுறைக்கு வருது. அதனால தான் பாகிஸ்தானுக்கு August 14, இந்தியாவிற்கு August 15 சுதந்திர தினவலாக அனௌன்ஸ் பண்ணப்படுது. இந்திய சுதந்திரத்தின் போது இங்கிலாந்தின் அரசராக திகழ்ந்தவர் 6ஆம் ஜார்ஜ். அடுத்த கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்த கட்சியானது இங்கிலாந்தில் இருந்தது அப்படின்னா லேபர் பார்ட்டி. இந்தியாவில் இந்தியாவில் வந்து பல கட்சி முறையே ஆட்சியில் இருக்கு. பட் வந்து பாகிஸ்தான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பல கட்சி முறைகள் ஆட்சியில் இருக்குது. இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை, ஒன்று லேபர் பார்ட்டி, இன்னொன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ்னா பழமைவாத கட்சி, லேபர் பார்ட்டினா தொழிலாளர் கட்சி. இதேமாதிரி அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சி, குடியரசு கட்சின்னு ரெண்டு கட்சிகள் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது லேபர் பார்ட்டி தான் என்ன பண்ணுது, அங்கே ஜெபிச்சிருக்காங்க. லேபர் பார்ட்டி ஜெபிச்சதுனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி அதே தான் கேட்குறாங்க, சுதந்திர இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இங்கிலாந்தின் பிரதம அமைச்சராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிளமெண்ட் அட்லி என்பவர் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்திருக்கிறார். ஸோ அதற்கு முன்பு காலகட்டங்களில் இருந்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கொடுப்பதற்கு இந்தியா தகுதி இல்லாத நாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவர். அப்புறம் காந்திஜியை வந்து குறை சாடியவர் அப்படின்னு பல இதில் அறியப்படுகிறார். இந்தியர்களை குறைத்து மதிப்பிட்டவர் அப்படின்னு அறியப்படுகிறார். 21 பாருங்க, மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு அரச பிரதிநிதியாக வருகை தரும் பொழுது பின்னோட்டு தீர்மானத்தோடு வந்த என்ன தீர்மானத்தோடு வந்தார், இந்தியாவை கூடுமான அளவு இணைத்து வைத்திருப்பது. ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த வேவல் பிரபு அதை தான் செய்ய ட்ரை பண்ணார். ஸோ அதே தான் பார்த்தார், கீப் இந்தியா யுனைடெட் இஃப் பாசிபிள், முடிந்த அளவுக்கு இந்தியாவை ஒன்றிணைத்து வைத்திருக்க வேண்டியது தான் அவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நேவல் ஃபோர்ஸுக்கு தளபதியாக இருந்தவர். ஸோ இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரலாக இந்தியாவில் பணியமர்த்தப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். பிற்காலத்தில் இவர் இந்தியாவிலேருந்து வெளியேறி படைகள் வெளியேறினதுக்கப்புறமாக ஐரிஷ் குடியரசுன்னு சொல்லக்கூடிய அயர்லாந்து நாடுகளில் கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு அங்கே செட்டில் ஆகிருக்கும் பொழுது ஒரு படகு வந்து வெடிகுண்டு வைத்து கொலை செய்யப்பட்டவர். இப்போ ஏன் கொலை செய்யப்பட்டார் என்னென்று இன்றைக்கு வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியல. ஐரிஷ் குடியரசுகளைச் சேர்ந்த இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டதாக அறியப்படுகிறார். ஸோ இவருக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலும் இவர் தான். இந்தியாவைச் சேர்ந்த கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு என்ன பண்றாங்க, பிரிட்டிஷார்கள் வெளியேறி விடுகிறார். 22 மவுண்ட் பேட்டன் பிளான் June 3 திட்டம்னு சொல்லுவோம். இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக இரண்டு நாடுகளாக பிரிப்பதற்கு, ரெண்டு டொமினியனா பிரிப்பதற்கு மவுண்ட் பேட்டன் பேசிஸ் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் தி கண்ட்ரி. மவுண்ட் பேட்டன் பிளான் June 1947 என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொவைடட் ஃபார் ரெஃபரண்டம் ரெஃபரண்டம் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொவின்சஸ். ரெஃபரண்டம் கொடுக்குறாங்க, ரெஃபரண்டம்னா பொது வாக்கெடுப்பு. அதாவது மவுண்ட் பேட்டன் பிளான் படி ஒன்று இந்தியா கூட இணையலாம், இல்லைன்னா பாகிஸ்தான் கூட இணையலாம், இல்லது ரிமைன் ஒரு தனியாகவே நிலைச்சி இருக்கலாம் அப்படின்னு மூன்று திட்டங்களை கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவோட இணைய விரும்புகிறவங்க இந்திய தேசியத்தோடு இணைந்து இந்திய நாட்டோட ஒன்றிணைஞ்சிக்கலாம், பாகிஸ்தான் கோட்பாடுகள் ஆதரிக்கிறவங்க பாகிஸ்தானோட இணைஞ்சிக்கலாம், ரிமைன் பீப்புள் தனியாக இருக்கிறவங்க நம்பிக்கலாம், தனி தேசமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மவுண்ட் பேட்டன் பிளான். அப்போ மேற்கு புறத்தில் இருந்த சிந்து மாகாணங்கள், பலுசிஸ்தான், வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள்லாம் இந்துக்கள் அதிகமாகவும் முஸ்லீம்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய பிளேஸ். அப்போ இவங்களுக்கு ரெஃபரண்டம் கொடுக்குறாரு. என்ன ரெஃபரண்டம்னா ஒன்று இந்தியாவோட இணையலாம், பாகிஸ்தான் இணையலாம், பொது வாக்கெடுப்பு நடத்த சொல்கிறாங்க. அப்போ தலைவர்கள் மட்டும் தீர்மானிக்கக்கூடாது, ஒரு ரெஃபரண்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ மேற்கண்ட அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு
பொது வாக்கெடுப்பு முறையை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாசஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இப்போ ஜூலை 18, 1947. அடுத்தது அப்போ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்? 14 ஆகஸ்ட் 1949. ஸோ இது கையொப்பம் முட்டது ஜூலை 18, உங்கள் நடைமுறைக்கு வந்தது 14 ஆகஸ்ட் 1947. The formula for transfer of sovereignty to India in 1947 was known as Mountbatten Plan. June 3 திட்டம் என்று அழைக்கக்கூடிய மவுண்ட்பேட்டன் திட்டம். ஸோ மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்களால் முன்மொழியப்பட்டது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. ஸோ மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை வச்சிருந்தார். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாபை மேற்கு கிழக்காக பிரிக்கணும். மேற்கு பகுதியில் இருக்கிற பஞ்சாப் வந்து பாகிஸ்தானில் இருக்கு நமக்கு தெரியும், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ வந்து தனித்தனி அம்மா அம்சமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ காங்கிரஸ் செயற்குழு ஒரு கட்ட வரைக்கும் இந்த பிரிவினை எதிர்த்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1947 May 1 காங்கிரஸ் குழு இதற்கு ஒப்புதல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் குழு ஒரு கடைசி கட்டத்தில் உடன்படுவதாக சம்மதிச்சிருச்சு. அதற்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விட்டு மொத்தத்தில் விலக விரும்புவதாக பிரிட்டிஷார்கள் அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டு 1948 தான் வெளியே போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அதற்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, தீர்மானத்தை அறிவிக்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த கையொப்பம் இட்ட நாள்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 வாரங்கள் மட்டும்தான் இந்தியாவுடைய விடுதலைக்கு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 June 15 கூடி கோவிந்த் பல்பந்த் அவர் தான் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை காங்கிரஸ் சார்பில் முன்னெடுத்தவர். நம்ம அங்கே பார்த்தோம் காங்கிரஸ் சார்பில் முன்னெடுத்தவர் இங்கே வந்து யார் அப்படின்னா கோவிந்த் பல்லப் பந்த் என்பவர் தான் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் பல்வேறு கொந்தளிப்பான சம்பவங்கள், பல்வேறு மனக்கசப்பான சம்பவங்கள், வன்முறைகள்லாம் மேற்கத்திய பகுதிகள்லையும் கிழக்கத்திய பகுதிகளையும் நடைமுறை வந்துச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இந்திய அறிவு பிரிவினைக்கு தொடர்புடைய மவுண்ட்பேட்டன் திட்டம் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட டேட்டு June 3, 1947. இந்திய சுதந்திர மசோதா இங்கிலாந்தில் அரசின் ஒப்புதலை பெற்றது எப்பொழுது? July 18, 1947. ஸோ பால்கன் பிளான், பால்கன் திட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்களே தான். ஒன்று, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்கிறது. அப்போ பிரிக்கும் பொழுது பஞ்சாப் மற்றும் வங்காளத்து பகுதிகளை வாக்கெடுப்புக்கு விடுறது தான் வந்து பால்கன் திட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்தியா பிரிப்பதற்கான பால்கன் திட்டம் எவரின் எண்ணத்தில் உதயமானதுன்னு கேட்டிருக்காங்க. மவுண்ட்பேட்டன் திட்டத்தில் உதயமானது தான் பால்கன் திட்டம். 30வது கொஸ்டின், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1947 நாட்டின் பிரிவினையை ஏற்றுக்கொண்டது, ஏன் ஏற்றுக்கொண்டுச்சுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், அதாவது 1 May 1947 பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினை திட்டத்திற்கு காங்கிரஸ் செயற்குழு ஒப்புதல் அளிச்சிருச்சு அப்படின்னா. அதை ஏன் ஒப்புதல் அளிச்சிச்சுன்னு கேட்குறாங்க. எதற்காக? மிக பெரிய அளவிலான வகுப்போத கலவரங்களை புறந்தள்ளுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். சுதந்திரம் கிடைக்கிற கட்டத்தில் பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க. அதனால அவர் இரு நாட்டின் கொள்கைகளை அப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றால் போல் இருந்தது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பெரிய அளவிலான ஒரு ரிவால்ட் வந்து தடுப்பதற்காகத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய பிரிவினைக்கான ஒரு மாற்று வழியாக மவுண்ட்பேட்டன் பிரபு காந்தியிடம் எதனை அறிவுறுத்தினார்? ஸோ வந்து ஒன்று, பிரிவினையை வந்து தடுப்பதற்காக, பிரிவினை தடுப்பதற்காக காந்தி அவர்கள்ட்ட வந்து மவுண்ட்பேட்டன் அறிவிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னாவை, முகமது அலி ஜின்னாவை அரசாங்கம் அமைப்பதற்கு அழைப்பு விடுங்க. அப்போ இது இடைக்கால இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்குது. அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணுங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்குது. அப்போ பிரிவினை தடுப்பதற்காக நேரடியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறார். ராட்லிஃப் குழுவானது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்தியாவுடைய பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லைகளை சரியாக பிரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ராட்லிஃப் குழு. ஸோ வந்து சரியாக சொன்னால் ஆப்ஷன் 33வது கேள்விக்கு 32
ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் எல்லைகளை பிரித்தல் இதற்காக உருவாக்கப்படுதான். ஸோ ராட்லிஃப் குழுவை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா, ராட்லிஃப் குழு சர் சிரில் ராட்லிஃப் என்பவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. சுதந்திரத்து காலகட்டத்தில், சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிப்பதற்கு அவர் கொடுக்கப்பட்ட தினங்கள் வந்து இவர் 72 நாட்கள் மட்டும் அந்த கேப் இருந்திருக்கு. ஸோ ஜூலை 8, 1947 அவர் இந்தியாவுக்கு வருகை தர்றாரு. ஸோ பஞ்சாப் வங்காளம் இரண்டு எல்லை ஆணையங்களையும் அவர் தலைமை பொறுப்பேற்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பிரிக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கும் பொழுது 1941 சென்சஸ் ரிப்போர்ட் அவர் கையில் கொடுக்கப்படுது. ஸோ அது இரண்டாம் உலக போருக்கு நடுவில் எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸ் ரிப்போர்ட்டுங்கனா நிறைய குளறுபடிகள் நிறைஞ்சுதான் இருந்துச்சு, புள்ளி விவரங்கள் தெளிவாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை பிரித்து வந்து டிமார்க்கேட் பண்ணும்போது நிறைய என்கிளேவ்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டார். நிறைய இனக்குழுக்கள், நிறைய பகுதிகள், பிரதேசங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேப்புகளில் இல்லாத இடங்கள் என்ன பண்ணல, கொண்டுட்டு வரல. பாகிஸ்தான் மேப்பில் இருக்கிறது இந்தியாவில் இருக்குது, இந்தியா இருக்கிற மேப்பில் உள்ளது பாகிஸ்தானில் இருக்குது, சில பிரதேசங்களை காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் கொண்டதாக இருந்துச்சு. இதற்காக பேக்கே என்பவர் பின்னாடி மறுபடியும் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, சுதந்திர காலகட்டத்தில் மறுபடியும் மீண்டும் மறுபடியும் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வந்து பிரிப்பதற்கு வர்றாரு பேக்கே அப்படிங்கிறவர். ஸோ ராட்லிஃப்ங்கிறது தான் பாருங்க, 1947 ஆண்டு எல்லை பிரிப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ராட்லிஃப் என்பவர் தான் எல்லை பிரிப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தார். எதன் நிராகரிப்பு காரணமாக இந்திய பிரிவினை ஒதுக்கி வைப்பதற்கு கடைசி வாய்ப்பு இழந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கடைசி வாய்ப்பு கேபினட் திட்டம். ஸோ கேபினட் தூதுக்குழு என்பது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்றோம். இவங்க 1946 மூன்று உறுப்பினர்களுடன் இந்தியாவுக்கு வர்றாங்க. யார் அப்படின்னா, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸுங்கிறவர், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர், அப்புறம் பெதிக் லாரன்ஸ், மூன்று பேரும் 1946 இந்தியாவிற்கு வருகை தருகின்றனர். ஸோ இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க. இவங்களுடைய அந்த ஒப்புதல், பாகிஸ்தானிலிருந்து ஒப்புதல் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவால் ஜூன் 6 இவங்களுக்கு கொடுக்கப்படுது. 1946 ஜூன் 6 முகமது அலி ஜின்னாவால் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இந்த கிரிப்ஸ், சாரி இந்த அமைச்சரவை தூதுக்குழுக்கு. கேபினட் திட்டம்னு சொல்லிட்டு, கேபினட் மிஷன் சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதை வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க. பின்னாடி இந்திய பிரிவினையை வந்து இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதனால பாகிஸ்தான் என்பது கட்டாயமாக பிரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகுது. அதான் அதோட திட்டத்தின் நோக்கம். இந்த சி ராஜகோபாலாச்சாரியார் திட்டம், சிஆர் திட்டம்னு சொல்லுவாங்க, சிஆர் ஃபார்முலா. ஸோ 1944 ஏப்ரல் மாதத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலில் இருந்த டைம்ல ஒரு முக்கியமான சுமூகமான தீர்வு எடுக்கணும் அப்படிங்கறக்காக ராஜாஜி என்பவர் ஒரு திட்டத்தை வழங்குறாரு. ஸோ அதன் அடிப்படையில தான் அந்த ராஜாஜி இந்தியாவுடைய பாகிஸ்தான் பிரிவு எப்படி இருக்க வேண்டும், அப்படி இருந்தாலுமே அந்த வாக்கெடுப்பானது எப்படி நிகழ வேண்டும் என்பதற்கு அந்த பிரிவினைக்காக ஒரு திட்டம் கொடுப்பதுதான் அவங்களுக்கு சிஆர் திட்டம் பேர். ஸோ போருக்கு பின்னாடி ஒரு ஆணையத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்து அங்கே அடல்ட் பிரான்சைஸ் பேசிஸில் வாக்கெடுப்பு நடத்தி தான் பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றிய முடிவே எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ராஜகோபாலாச்சாரியார் சொல்லியிருப்பார். ஸோ இதற்கான ஆன்சர் கேபினட் மிஷன். 1947 ஜூன் 14 டெல்லியில் வைத்து நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது யார் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருந்தார்னா, ஆச்சாரியா ஜே பி கிரிபாலினி என்பவர். இவர் வந்து ஹைதராபாத் மாகாணத்தைச் சேர்ந்தவர். ஸோ சுதந்திர காலகட்டத்துக்கு அப்புறமாக யார் வந்து பிரதமராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேருக்கு தான் அதிகப்படியான வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் கொடுக்குறாங்க பிரதமராகிறதுக்கு. மூன்றாவது அதிகப்படியான வாக்குகளை வாங்கினவர் தான் ஜே பி கிருபாலனிங்கிறவர். ஸோ வந்துட்டு என்னதாக இருந்தாலுமே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் முதல் பிரதமராக காந்தியடிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. துணை பிரதமராக உங்களுக்கு யார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வல்லபாய் பட்டேலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே அவர்களுக்கு அடுத்தபடியில் இருக்கிறவர் தான் ஜே பி கிருபாலனி. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் இவர் தான். இவர் தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட இடைக்கால தலைவர் சச்சிதானந்த் சின்ஹாவை தேர்ந்தெடுத்ததே இவர் தான். ஸோ ஜே பி கிருபாலனிங்கிற ரொம்ப முக்கியமானவர். இவர் ஒரு காந்தியவாதி, தீவிரமாக காந்தியை ஃபாலோ பண்ணவர். ஸோ காந்தியுடைய ஆசிரமத்தில் பல ஆண்டுகள் அவருடைய சீடராக பணிபுரிந்திருந்திருக்கார். 36வது க்வெஸ்சன் பாருங்க. 1947 டெல்லியில் நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ், 1947 அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடிய பொழுது இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை யார் உறுதி செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முன்னெடுத்தவர் யார் அப்படின்னா கோவிந்த் வல்லப் பண்ட். ஏற்கனவே சொன்னேன், இவர் தான் காங்கிரஸ் சார்பில் முன்னெடுத்தவர்,
உறுதி செய்தவர் அபுல் கலாம் ஆசாத் என்பவர் உறுதி செய்கிறாரு. இவர் அபுல் கலாம் ஆசாத் 1992 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வாங்குறார். பின்வரும் யார் வகுப்புவாதத்திற்கு ஆதரவாக தேசியவாதத்தின் சரணாகதி என்று காங்கிரஸ் கூட்டத்தில் பிரிவினை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். டாக்டர் கிச்சலு என்பவர் உருவாக்கியிருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, அதே கேள்விதான் வருது. டெல்லி செஷன் 1947 தலைவர் ஜே பி கிருபாலனி, ஆனா வேற ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க, இங்க வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. June 14, 1947 நடைபெற்ற அனைத்து இந்திய குழுவிற்கான மாநாட்டில் பின்வரும் யார் பிரிவினைக்கு எதிராக வாக்களித்தார்? பிரிவினைக்கு எதிராக வாக்களித்தவர் கான் அப்துல் காபர் கான், குடை கித்துமார்கள் என்ற அமைப்பை நிறுவியவர், எல்லைப்புற காந்தி என்று அழைக்கப்படுபவர். தற்காலிகமாக 14-15 August 1947 எது இறையாண்மை அதிகாரத்தை நள்ளிரவில் ஏற்றுக்கொண்டது? இப்ப இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சுதந்திர தின விழா வந்து நள்ளிரவில் கொண்டாடுவதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள் நியூஸ்ல போட்டிருக்கிறாங்க. சோ நள்ளிரவுல வந்து சுதந்திரத்திற்கான இறையாண்மை அதிகாரத்தை சாரண்டி பவர் யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூன் அசம்பி, ஏன்னா அப்ப பாராளுமன்றம்னு ஒண்ணு கிடையாது. சோ அரசியலமைப்பு நிர்ணய சபை August 15 அப்புறமா தான் ரெண்டு வேலையை செய்து இந்தியாவுக்கான பாராளுமன்றமாகவும் செயல்படுகிறது சட்டம் ஏற்ற. அதே நேரத்தில் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனே என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய சுதந்திர நாளின் பொழுது இக்பாலின் இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா ஜாரே ஜகார் கேசங்கிற பாட்டையும் அப்புறம் ஜனகன மனகதி என்கின்ற பாடலையும் மத்திய சட்டமன்றத்தில் பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. மீராபென் என்பவர் பார்த்தீங்கன்னா காந்தியுடைய ஒரு சிஷியர். இந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஸோ இந்தியாவுடைய குயின் ஆஃப் சிங்கிங்னு சொல்லக்கூடிய எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மை அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. ஸோ காந்திக்கு வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவருடைய பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்பதுதான் அவருடைய விரிவாகம். இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியை யார் நியமித்தார்? கவர்னர் ஜெனரல் தான் பிரதம மந்திரி நியமிக்கிறார். இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் இல்லையா, அப்போ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் கிடையாது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல்ங்கிற போஸ்டா இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டர். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா முத முறையா இந்தியாவுக்கான கவர்னர் அவ்வளோதான், அதாவது பெங்காலுடைய கவர்னர் இருந்துச்சு, பெங்காலுடைய கவர்னர் அவ்வளோதான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராபர்ட் கிளைவ் தான் வெங்காலத்தின் ஆளுநராக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றினாங்க, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல். இது யார் இருந்தாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கவர்னர் ஆஃப் பெங்கால், இது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் பிரபு, வில்லியம் பென்டிங் பிரபு தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அதற்கப்புறமா வைசிராய் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மாத்தினாங்க. ஸோ வைசிராய்னா அரச பிரதிநிதிங்கிற போஸ்ட் மாத்தினாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கேனிங் பிரபுங்கிறவர் இருந்தார். அதற்கப்புறமாக சுதந்திரம் கிடைக்கும் போது கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் வருது. ஸோ வந்து கவர்னர் ஜெனரல் போஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா மவுண்ட் பேட்டன். ஸோ மவுண்ட் பேட்டன் வாங்குறாரு. மவுண்ட் பேட்டன் வந்து வாங்கினதற்கு சுதந்திர இந்தியான முதல் கவர்னர் ஜெனரல் ஆகும். இந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா இந்தியாவை சேர்ந்த கவர்னர் ஜெனரல்கிட்ட ஒப்படைக்கிறார். இந்தியா சேர்ந்த கவர்னர் ஜெனரல், அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவை சேர்ந்த கவர்னர் ஜெனரல்னு பார்க்கும்போது ராஜாஜி. இப்போ ராஜாஜி தான் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். அதற்கப்புறம் ராஜாஜி அந்த போஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ஒழிச்சிடுறாங்க. அப்போ இந்தி சுதந்திர இந்தியாவின் இந்தியாவை சேர்ந்த கடைசி கவர்னர் ஜெனரலும் ராஜாஜி தான். இப்போ ராஜாஜிக்கு அப்புறமாக அந்த போஸ்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்னு ஒரு போஸ்ட் வந்துருச்சு. ஸோ மவுண்ட் பட்டன் பிரபு. ரெண்டா பாருங்க, சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தார் ராஜாஜி தான் இருந்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜகோபாலாச்சாரியார் தான் முதல் இந்தியர். இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சி ராஜகோபாலாச்சாரியார் தான். லாஸ்ட் வைசிராய் கடைசி அரச பிரதிநிதி யார்? மவுண்ட் பட்டன் பிரபு இருந்தார். முதல் வைசிராய் யாரு? லார்ட் கேனிங், கானிங் பிரபு என்பவர் இருந்தார். அடுத்தது யார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணிபுரிந்தவர்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்தியாவுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் டிராப்டிங் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர், வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் தான் சுதந்திர முதல் சட்ட அமைச்சர். மாடர்ன் மனு, நவீன மனு என்று அழைக்கப்படும் மனு சட்டம் சொல்ற நவீன மனு என்று அழைக்கப்படுவார். யார் முகமது அலி ஜின்னாவை இந்து மற்றும் முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்ற நேரத்தில் அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரோஜினி நாயுடு. இவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின்
முதல் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ காந்தியுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணியாக அறியப்படுகிறார்கள். ஸோ இவங்க வந்து நிறைய இடங்களில் சொல்லும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா பம்பாயிலிருந்து சிந்துவை பிரிப்பது ஒரு குழுவின் அடிப்படையில் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பிரிவினருக்கு இடையிலே பெரிய விரிசலை சுருக்குவதற்கான முயற்சிகள் அந்த டைமில் ஜின்னா மேற்கொண்டிருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவை சுருக்கிறதுக்கு ஜின்னா முயற்சி பண்ணதுனால இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சரோஜினி நாயுடு என்ன பண்ணுறாருன்னா புகழாரம் சுற்றப்படுகிறார். ஸோ ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அளித்த போது ஜின்னா தான் கைவிடப்பட்டதாக வேதனை எறுகிறார். அந்த காலகட்டத்தில் ஜின்னா நாட்டை விட்டே வெளியேறார். ஸோ ஒரு மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி இந்தியாவுக்கு தேச தந்தைன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த முகமது அலி ஜின்னா என்பவர் பாகிஸ்தான் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு இதுவும் காரணமாக இருந்திருக்கு. ஸோ மவுண்ட்பேட்டன் குழுவை தலைவராக கொண்ட பிரிவினை குழுவில் யார் இந்திய தேசிய காங்கிரசுக்கு பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்கள்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ரெண்டு மற்றும் மூன்று இவர்கள் மட்டும்தான் கலந்துகிறாங்க. இந்து சுயராஜ்யம் ஹிந்து சுவராஜ் என்கின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிந்து சுவராஜ் என்கின்ற புத்தகம் மகாத்மா காந்தி அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதில் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தி இந்தியன் ஸ்ட்ரகிள் விமன் அட் வார் இந்த புக்கில் எழுதுனது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் என் நேஷன் இன் மேக்கிங் இது சுரேந்திரநாத் பானர்ஜியோடைய புக். நிறைய விஷயங்கள் வந்து புக்குகள் வந்து படிக்கும் பொழுது தெரியாத புக்குகளை தான் அவங்க பார்த்து கேட்பாங்க. இப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியான் அப்படின்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்காண்டி கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுதலாக புதுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து வச்சுக்கிறது நல்லது. இல்லை அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிற புக் எழுதுனது யாருன்னா லாலா லஜபதி ராய், அன்ஹாப்பி இன் இந்தியாங்கிற புக் எழுதுனது அவர். அப்புறம் இந்தியா டிவைடட் அப்படிங்கிற புக் எழுதுனது உங்களுக்கு ராஜேந்திர பிரசாத், இந்தியா டிவைடட் அப்படிங்கிற புக் எழுதுனது அவர். ஸோ எப்படி நிறைய பேர் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், பஞ்சாபில் நடைபெற்ற வகுப்பாத கலவரங்களுக்கு பின்வரும் எந்த இந்திய கவர்னர் ஜெனரல் பொறுப்பானார்? மவுண்ட் பேட்டன் பிரபு தான். இந்த வகுப்பாத கலவரங்களே இந்திய பிரிவினையின் போது தான் வெடிக்குது. இப்போ இந்திய பிரிவினையின் பொழுது இந்தியாவுடைய வைசராயாக இருந்தவர், அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலாக இருந்த ரெண்டு பேருமையும் மவுண்ட் பேட்டனுக்கு தான் சேரும். அடுத்தது 53, மீரட்டில் நடைபெற்ற 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய மீரட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ 1947 கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு கான்ஃபரன்ஸு 1946 நடந்திருக்கு, மீரட் பகுதியில் நடந்திருக்கு. இந்த காங்கிரஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லக்கூடிய நேரடி நடவடிக்கையினால் இதன் அடிப்படையில் தான் 16 ஆகஸ்ட் 1946 தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இதோடைய லீடர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. 1947 நம்ம பார்த்தோம், அதே 1946 அதே கிருபளனி அவர்கள் தான், ஜே பி கிருபளனி அவர்கள் தான் கான்ஃபரன்ஸுக்கு தலைவராக இருந்திருக்கு. ஸோ வாட் இஸ் நோன் அஸ் கஃபிலா, கஃபிலா என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது அதிகப்படியான மக்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு படையெடுத்து சென்றாங்க. அப்போ படையெடுத்து சென்றபோது அந்த மக்களுடைய நீண்ட வரிசை, எல்லைகளை கடந்து செல்லும் அகதிகளுக்கான நீண்ட வரிசையை தான் கஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1947 ஆகஸ்ட் மாதங்களில் பின்வரும் எந்த தலைவர் சுதந்திர போராட்ட விழாக்களில் பங்கு பெறவில்லை? மகாத்மா காந்தி. ஏன் பங்கு பெறவில்லைன்னா அவர் வந்து மௌனவிரதம் இருக்கார், உண்ணாவிரதம் இருக்கார் மிஸ்டர். ஸோ நவகாளிங்கிற பிரதேசத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்கும். ஸோ இடைக்கால அமைச்சரவை சீரமைக்கப்படுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மக்கள் வந்து மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. நிறைய மக்கள் வந்து அகதிகளாக புறந்தள்ளப்படுகிறார்கள். அப்போ டெல்லியில் வீடுகள் இழந்த இஸ்லாமியர்கள் வந்து தற்காலிகமாக புராணகிலான்னு சொல்லக்கூடிய பழைய கோட்டை பகுதியில் தங்க வைக்கப்படுகிறார்கள். இப்போ டெல்லியை காந்தி வந்தடைகிறார் 1946 செப்டம்பர் 9. அவர் இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பதும் இந்திய அரசின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு அறிக்கை விடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் கிழக்கு வங்காளத்தின் நவகாளி இனக்கலவரத்தால் சூறையாடப்படுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுதந்திரம் அவர் என்ன நினைக்கிறாரு, சுதந்திரம் என்பது நம்ம வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரும் ஒரு உண்ணாவிரதமாக இருக்கிறார். அப்போ மகாத்மா காந்தி தான் அந்த சுதந்திர போராட்டத்துடைய விழாக்களில் கலந்து கொள்ளவில்லை. 56 பாருங்க, ஜனவரி 26, 1950 குடியரசு தின விழாவாக அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் நாளாக செயல்படுத்தப்பட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் ஜனவரி 26, 1930 முதல் இந்திய சுதந்திர தினமாக அனுசரிச்சிருக்கிறது. லாகூர் செஷன் காங்கிரஸ் மாநாடு 1929 நேரு தலைவராக இருக்கிறார்.
அப்போ நேரு அவர்கள் தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி ஜனவரி 26ஆம் தேதி சுதந்திர தினமாக அனுசரிக்கிறாங்க. ஸோ ஜனவரி 26, 1930 சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்டு வருவதால் அந்த தினமானது பூரண சுயராஜ்ய நாள் என்று அனுசரிக்கப்பட்டு வரும். 57 இந்தியன் நேஷனலிசம் வாஸ் த சைல்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் ரூல் என்று சொன்னவர் ஆர் கப்ளன் என்கின்ற ஆங்கிலேயர். Who among the following said that the most notable achievement of British rule was the unification of India? இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன, பிரிஞ்சு கிடந்த இந்தியாவை ஒன்னா சேர்த்தது மட்டும்தான் அவங்களுடைய இதுன்னு சொன்னது கே எம் பணிக்கர். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஐம்பத்தி ஒன்பது பிரிட்டன் மேடு ஃப்ரீ இந்தியா 1947 கரெக்ட். ஏன் இந்தியாவுக்கு வந்து விடுதலை அறிவித்தாங்கன்னா, பிரிட்டன் ஹேட் பிகம் வீக் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டாம் உலக பொருள் வந்து அவர்கள் வீக்காக இருந்ததுனால தான் சுதந்திரம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம், பட் அது மட்டுமே ரீசன் கிடையாது. ஸோ ஏ அண்ட் ட்ரூ ஆர் ரைட் பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இப்போ இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு. ஸோ இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, இங்கிலாந்தோடைய ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் தான் சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. பாகிஸ்தானை உருவாக்கும் தீர்மானம் முஸ்லீம் லீக்கால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1940 முகமது அலி ஜின்னாவை தலைமையாக கொண்ட லாகூர் மாநாடு. 61 இந்திய நேஷனல் காங்கிரஸ் அக்செப்டட் தி மவுண்டன் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருந்த டேட்டு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, மே 1, 1947 காங்கிரஸ் செயற்குழு இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக அறிவித்து விட்டது. இட் பிலீவ்டு இன் டூ நேஷன் தியரி, அதனாலயா இல்லை, இட் பிலீவ்டு டூ நேஷன் தியரி அக்செப்ட் பண்ணல. அது எதற்காக அக்செப்ட் பண்ண, பெரிய லெவலான கலவரங்களை தடுப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அக்செப்ட் பண்ணும்போது ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். சுத்தி மற்றும் சங்கேதன் பிரச்சாரங்கள் பின்வரும் எந்த இயக்கத்துடன் தொடர்புடைய, ஆரிய சமாஜம். ஸோ சுத்தி மற்றும் சங்கேதன் இயக்கங்கள் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இயக்கங்கள் தான் பிரிவினை, இந்தியாவுடைய பிரிவினைக்கு காரணமாக இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்து முஸ்லீம் வகுப்பாதம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்து மகாஜன சபா, அப்புறம் பஞ்சாப் இந்து சபா, பிரம்மோ சமாஜ் என்ற அமைப்புகள்லாம் இந்தியாவில் வந்து ஹிந்து ரீவிட்டலைசேஷன் ஏற்படுத்தப்பட்டது. பின்னணி கூட்டுகளை கவனித்து சரியானதை தேர்ந்தெடுக்கின்றிருக்காங்க. பிரிவினைக்கு பின் இந்தியாவில் 42 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் 20 மில்லியன் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்திருக்கிறாங்க, மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது சரி, 42 4.2 கோடி. எல்லையை கடப்பதற்காக நீண்ட அகதிகள் நின்ற வரிசை கஃபிலா என்று அழைக்கப்பட்டது, இதுவும் சரிதான். நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் 64 நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நிலவரையறையோடு 1947 August 14, 15 திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது ராட்க்ளிஃப் திட்டம் நடைமுறைக்கு வந்தது. பட் இருந்த பொழுதும் சுதந்திர தினத்தில் யார் இந்தியாவை சேர்ந்தவர் யார் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த புதிய நாளில் எந்த புதிய வரைபடமும் தெரிவிக்கப்படவில்லை. இங்கே 1-2 சரிதான். குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி, இந்த மலபார் ரிவால்ட்டு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. 1921ஆம் ஆண்டு இந்த மலபார் கிளர்ச்சியானது நடக்குது. ஸோ மலபார் கிளர்ச்சி, மலபார்களில் நடைபெற்ற மாப்பிளாக்குன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய வணிகர்களுக்கு வாரிசாக வந்தவர்கள் தான் இந்த மாப்பிளைகள்னு சொல்கிறாங்க. பட் நிலம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கலவரமாக இந்த மலபார் கிளர்ச்சி பார்க்கப்படுது. ஸோ காந்தி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மலபார் கிளர்ச்சிக்கு மன்னிப்பு கேட்குமாறு இந்து தலைவர்களையும் முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, வலியுறுத்தினதாக சொல்லியிருக்காரு. ஸோ மலபார் கிளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1921ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, யாருடைய கூற்றின்படி 1947-48 500,000 முஸ்லீம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு யார் அந்த கூற்றை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, ஞானேந்திர பாண்டே என்பவருடைய கூற்றுப்படி. ஸோ மைக்ரண்டை பற்றி சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் என்ற வார்த்தை இந்திய முஸ்லீம்களின் தனிநாட்டிற்காக உபயோகித்தவர் யார், முதன் முதலில் பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உபயோகித்தவர்கள் வார்த்தையை சொன்னது யாருன்னா, சௌதாரி ரஹ்மத் அலி மற்றும் அவருடைய நண்பர் தான் பாகிஸ்தான் ஹிந்துஸ்தான் என்ன பண்றாங்க, தனியாக பிரித்து சொல்றாங்க. பஞ்சாப் மாகாணமானது இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, லாலா லஜபதி ராய். ஸோ பஞ்சாப் ஹிந்து சபா அதோடைய முக்கியமான நோக்கங்களில் அகண்ட இந்துஸ்தான் அப்படிங்கிறத வந்து இந்து மகாசபை வந்து முன்வைக்கிறாங்க. அகண்ட இந்து சபை என்பதை முன்வைக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய நகராட்சி கட்டடங்களில் ஏற்படக்கூடிய இடஒதுக்கீடு, அப்புறம் ரைட் விங் லெஃப்ட் விங்னு பிரிஞ்சிருக்கிறதுனால லாலா லஜபதி ராய் என்ன சொல்கிறார், இந்து முஸ்லீம் மாகாணங்களாக
பிரிக்க வேண்டும்னு சொல்றார். நெக்ஸ்ட் பாருங்க, பஞ்சாப் ஹிந்து மாநாடு. பஞ்சாப் ஹிந்து மாநாடு எந்தெந்த மாநாடு எந்தெந்த ஆண்டுகள்ல நடைபெற்றிருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் மாநாடு உங்களுக்கு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா, உங்களுக்கு டேராடூன் சாரி ஹரித்வார் நடந்திருக்கு. முதல் மாநாடு ஹரித்வார் நடந்திருக்கு. ஐந்தாவது மாநாடு அம்பலா. ஆறாவது மாநாடு பெராஸ்பூர். அகில இந்திய ஹிந்து சபை தோற்றுவிக்கப்பட்டது டேராடூனை தலைமையிலே தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ 3-4-2-1 என்பது சரி. டூ நேஷன் தியரி, இரு நாடு கொள்கையை முதன்முறையாக கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை மேடைகளில் முழங்கினது வந்து உங்களுக்கு முகமது இக்பால். பட் வந்து அந்த கொள்கையை முதன்முறையாக கொண்டு வந்த டூ நேஷன் தியரிங்கிறத கொண்டு வந்தது சார் வாசிர் ஹாசன் என்பதுதான் சரி. மதன்மோகன் மாளவியா அவர்களின் குடும்பத்தினர் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்ட செயல்கள் முஸ்லீம் மீது எதிர்வினையாற்றியது என்று கூறிய நீதிபதி யாருன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அலகாபாத்தில் வந்து மோதிலால் நேருவும் மதன்மோகன் மாளவியும் ஒருவர் ஒருத்தர் எதிர்த்து செயல்பட்டு இருக்கிறாங்க. 1923 நகரசபை தேர்தல் ஒன்று நடக்கு. அதில் வந்து மோதிலால் நேரு வந்து வெற்றி பெற்றுறாரு. இப்போ மதன்மோகன் மாளவியாவுடைய டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, மத உணர்வை சுயநலத்துக்காக பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு அந்த மாவட்ட நீதிபதி ஸோ குரோஸ்துவைட்ஸ்ன்னு சொல்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏ. வாட் ஆர் கௌராக்சினி சபா, கௌராக்சினி சபைகள் என்றால் என்ன? பசு பாதுகாக்கும் சங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வட இந்தியாவில் வந்து இந்து முஸ்லிம்களுக்கான அடிப்படை பிரச்சனையாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த பசுக்களை பாதுகாக்கும் இயக்கங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ பசுவதைகள் 1893 பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு சர்ச்சை ஆசம்தார் அப்படிங்கிற ஒரு மாகாணங்கள்ல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சர்ச்சை தான் கௌராக்சினி சபைகள் தோன்றுவதற்கு, போர்க்குணம் கொண்ட கௌராக்சினி சபைகள் மாறுவதற்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 1883 1891 கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ள 15 பெரும் கலவரங்கள் நேரத்தில் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கௌராக்சினி சபைகள் அப்படின்னாலே பசு பாதுகாப்போர் சங்கம் அப்படின்னு பொருள். இந்த அதே தான் ஜூலை 1893 வடமேற்கு மாகாணங்களில் ஆசம்கார் மாவட்டத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையே ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அது பின்னாடி பெரிய கலவரமா வடிக்க ஆரம்பிச்சது. அடுத்து பாருங்க, வகுப்புவாதம் என்பது பிற்போக்குவாதிகளின் நவீன உலகத்திற்கு பொருந்தாத காலாவதியாகக்கூடிய ஒரு கருத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பது என்பதற்கு ஏற்ற சான்றாகும். தேசிய நேஷனலிசம்ங்கிற கான்செப்டுக்கு எதிரானது என்பது யார் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ வந்து நேருடைய கூற்று தான் இது, ஜவஹர்லால் நேருடைய கூற்று. ஸோ வகுப்புவாதத்தை பற்றி சொல்லும்போது அவரே நிறைய இடம் சொல்லியிருக்காரு. வகுப்புவாதம் என்பது ஒரு குழு குறுகிய நோக்கில் மற்ற குழுக்கள் தான் அரசாங்கத்திடமிருந்து வரும் எதிர்ப்பை மடைமாற்றம் செய்யும் நோக்கத்துடன் அணிதிரட்டும் முயற்சி ஆகும்னு என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு இடங்கள்லையும் சொல்லியிருக்கிறார். எந்த இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முஸ்லீம்களுடைய ஆர்த்தடாக்ஸான இருக்கக்கூடிய வஹாபி இயக்கங்கள்னு சொல்றாங்க. அந்த வஹாபி இயக்கங்கள், அதாவது வஹாபி இயக்கங்கிறது உங்களுக்கு வந்து தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாமியத்தை அதன் ஆதி தூய்மத்துக்கு எடுத்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வஹாபி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எப்படி இந்துக்களுக்குன்னு ஒரு ஆதி தூய்மையான ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரிய சமாஜம் சொல்கிறாங்களே, சுத்தி இயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வஹாபி மூமெண்ட் சொல்கிறது. ஸோ வந்து வஹாபி இயக்கம் என்பது இந்து முஸ்லீம் உறவில் ஒரு பயங்கர விரிசலை ஏற்படுத்தியதாக புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வித்தாள் தான் ஐஎன்எம்ல. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும். ஸோ வகுப்பாதங்கிற சின்ன சாப்டர் தான் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன்ங்கிறது. ஸோ வந்து ஒயம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் போட்டு பாருங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வருதுங்கிறத செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கங்கள். சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.